தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 புத்தாண்டு நல்லதே நமக்கு பயக்கட்டும் என்று நம்புவோம். கடந்த 2 ஆண்டுகளிலே, 2020 மற்றும் 2021 ஆண்டுகளிலே நாம் சந்தித்த சோதனைகள் ஏராளம். ஒரு பக்கம் கொடும் கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், உடனிருந்த பல தோழர்களுடைய திடீர் மரணம், மரணமே நமக்கு மரித்து போனதைப் போல, ஒரு மரத்து போனதைப் போன்ற ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஏராளமான இறப்புகள், பல இனிய தலைவர்களை நாம் இழந்திருக்கின்றோம். தோழர் கிருஷ்ணன், சிவநாராயணா, சீதாலட்சுமி போன்ற பல தலைவர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம். பல முக்கியமான ஒரு முன்னணி தோழர்களை நாம் இழந்திருக்கின்றோம். அதே போன்று இந்த கொடுமையிலும் கூட, அதாவது கொரோனா கொடுமையிலும் கூட, அதைவிட மிக கொடுமையாக இந்த அஞ்சல் நிர்வாகமானது சாத்தியமில்லாத இலக்கை நமக்கு நிர்ணயித்து அதன் மீது நம்மை படுத்திய, பாடாய்ப்படுத்திய அந்த கொடுமைகள். ஆப் என்பதை எல்லா இடங்களிலும் தடை செய்யப்பட்டாலும் அதனை சாத்தியமாக செய்திட வேண்டும் என்ற ஒரே ஆணை பிறப்பித்த ஒரே இலாக்கா நம்முடைய அஞ்சல் இலாக்கா. ஜிடிஎஸ் ஊழியர் எல்லாம் அந்த ஆப் மூலமாக அந்த பணியிலே ஈடுபட்டு அவர்கள் இறந்தவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் அளிக்கப்படவில்லை, நமக்கும் எந்த நிவாரணமும் அளிக்கப்படவில்லை. நாமெல்லாம் சேவை ஊழியர் என்று சொன்னார்களே தவிர, நமக்கு அந்த சேவை ஊழியர் பாதிக்கப்பட்டால், இறந்தால் அதற்கான ஈடு என்பதை இந்த அரசாங்கமும் செய்யவில்லை, அஞ்சல் துறையும் இதுவரை செய்யவில்லை. இறந்தவர்களுடைய குடும்பம் எல்லாம் நிர்கதியாக நிற்கக்கூடிய வருடங்கள் தான் 2020-2021. இதற்கு நடுவே நம்முடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கக்கூடிய கொள்கைகள், மானிட்டைசேஷன் பைப்லைன் என்கின்ற கொள்கைகள், டாக் மித்ரா சத்ரு, டாக் சத்ருவாக டாக் மித்ரா என்கின்ற அந்த கொள்கைகள், ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் போன்று இருக்கக்கூடியவைகள், இப்படி ஏராளமான மிரட்டல்களை எல்லாம் கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்திருக்கின்றோம். கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்திருக்கக்கூடிய அந்த சோதனைகளை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால், மிக பெரியதொரு ஏமாற்றத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம், மிக பெரியதொரு சோர்வினை நாம் சந்தித்திருக்கின்றோம். ஊரெல்லாம் முடங்கி போன நேரத்திலே, நாடெல்லாம் முடங்கி போன நேரத்திலே பணிபுரிந்த ஒரே அஞ்சல் ஊழியனுக்காக எந்த விதமான சலுகையும் தரப்படவில்லை, மாறாக அவனுக்கு டார்ச்சர், ஆட்பற்றாக்குறை, ஈவன் நெட்வொர்க் சரியாக வேலை செய்யவில்லை போன்ற பல்வேறு விதமான தாக்குதல்களிலே இருந்திருக்கின்றோம். நமக்கு சாதகமான ஏதேனும் ஒரு முடிவுகள் வந்திருக்கிறதா என்று தேடி பார்த்தாலும் கூட நம்மால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, அந்த அளவிற்கு சோதனைகள். இவைகளெல்லாம் கடந்த ஆண்டிலே நிகழ்ந்திருக்கக்கூடியவைகள். கடந்த 2 ஆண்டுகளாக நாம் சந்தித்திருக்கக்கூடிய சோதனைகள் என்பது ஏராளம் ஏராளம் என்பதுதான் உள்ளபடியே இருக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலையிலே நம்முடைய அன்புடன் கேவிஎஸ் இந்த சேனலை உங்களுக்காக, முழுக்க முழுக்க உங்களுக்காக இந்த சேனலை துவக்கலாம் என்று 15/5/2021 என்று துவக்கிய பின்னாலே இன்று வரை ஏறத்தாழ 6200 சந்தாதாரர்களை இந்த யூடியூப் சேனல் பெற்றிருக்கிறது. 400,000 மேலானவர்கள் நம்முடைய சேனலை பார்த்திருக்கின்றார்கள். 40,000 மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய சேனலினுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரியதொன்று. ஏனென்றால் யூடியூப் சேனலிலே இதுபோன்று இலாக்கா சம்பந்தப்பட்ட விதிகளை சொல்லி, இதுபோன்ற இன்னும் சொல்லப்போனால் பல பேருக்கு போர் அடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவைகள். அந்த போர் அடிக்கக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் ஒரு வற்புறுத்தி, உங்களுக்கு தொடர்ந்து நான் அதை வேண்டுகோள் விடுத்து, உங்களை பார்க்க வைத்து, அதை கட்டாயப்படுத்தி, அதன் மூலமாக நீங்கள் பார்ப்பதனுடைய விளைவாக 40,000 மணி நேரத்திற்கு நம்முடைய சேனல்களை நாம் பார்த்திருக்கின்றார்கள். மிகப்பெரியதொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவைகள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஒத்துழைப்பாலே நாம் இதுவரை 390 மேலான பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றோம். நினைத்து கூட பார்க்க முடியாது, 7 மாதங்களிலே 390 பதிவுகளை நாம் வெளியிட்டிருக்கிறோம் என்றால் அது மிக பெரியதொரு இமாலய பணிதான். அதை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இடையே இலாக்காவினுடைய வகுப்புகள், இலாக்கா தேர்விற்கான அந்த வகுப்புகளுக்கு நடத்தப்பட்ட பாடங்களை எல்லாம் கூட அவ்வப்பொழுது வெளியிட்டு அவர்களுக்கும் உதவி இருக்கின்றோம். நாளை முதல் புதிதாக ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்த விரும்புகின்றோம். என்னவென்றால்,
நம்முடைய இலாக்காவிலே நிறைய விதிகள் வருகின்றன. வரக்கூடிய விதிகளை எல்லாம் அஞ்சலகத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் அவைகளையெல்லாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்கான நேரம் இருப்பதில்லை. உதாரணமாக சேமிப்பு பங்கு கணக்கிலே வரக்கூடிய அத்தனை ஆர்டர்களையும் படித்து புரிந்து கொள்வதற்கான நேரங்கள் என்பது நமக்கு கிடைப்பதில்லை. அவைகளையெல்லாம் சுருக்கமான முறையிலே அவைகளை பற்றியெல்லாம் ஒரு சிறு சிறு பதிவுகளாக அவைகளையும் போட வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்து நம்முடைய பேரவையினுடைய பயிற்சி முகாமிலே இருக்கக்கூடிய நம்முடைய மற்ற தோழர்களை பயன்படுத்தி அந்த பணியையும் நாளை முதல் துவக்க இருக்கின்றோம். அதிகமான பதிவுகளையும் அதிலும் வெளியிட இருக்கின்றோம். ஆக இந்த சேனல் என்பது இது உங்களுக்காகவே, உங்களுடைய அறிவினை விசாலப்படுத்துவதற்காகவே, உங்களுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவைகள் தான் இந்த சேனல். இந்த சேனலை ஆதரிப்பது உங்களுடைய கடமை அல்லவா? இந்த சேனலுக்கு கூடுதலான ஒரு சந்தாதாரரை பெற்றால்தானே மற்றவர்களுக்கு இந்த அறிவானது விசாலப்படுத்தப்படும். அறிவானது விசாலப்படுத்தப்பட்டால்தானே அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும், மற்றவர்களை பாதுகாக்க முடியும். ஆக நம்முடைய அஞ்சல் தோழர்கள் மத்தியிலே, குறிப்பாக ஜிடிஎஸ் தபால்காரர் மற்றும் எம்டிஎஸ் தோழர்கள் மத்தியிலே இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள், அவர்களை எல்லாம் சந்தாதாரராக்குங்கள். ஆரம்பத்திலே இந்த பதிவுகளை பார்ப்பதற்கு சற்று தலுப்பு தட்டினாலும் கூட ஒரு தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்த பின்னாலே, ஓ, இந்த புதிய செய்திகள் வருகிறது, இந்த புதிய செய்திகள் வருகிறது என்கின்ற அடிப்படைகளை அவர்களும் காண துவங்குவார்கள். என்ன நண்பர்களே, என்ன தோழர்களே, உங்களிடம் இந்த புத்தாண்டிலே இந்த செய்தியை நான் எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய கோட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த குரூப்பிலே எல்லாம் இதை நீங்கள் சற்று ஒரு ஆழமாக உங்களுடைய ஊழியர் மத்தியிலே கொண்டு செல்லலாமே. இந்த பணியை செய்வீர்களா? நிச்சயமாக செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆண்டுகள் வரும், 2021 கடந்து போகிறது, 2022 வருகிறது. 2022 ஆண்டுகளை நாம் அதிகமான எதிர்பார்ப்புடன், ஒரு அதிகமான ஒரு ஹோப்புடன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்தும் நன்றாக நடக்கும் என்பது கூட ஒரு அறிந்த உண்மை. அந்த அடிப்படையிலே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக வரக்கூடிய ஆண்டுகள் மிக நல்ல ஆண்டாக நமக்கு அமையட்டும் என்று நான் உள்ளபடியே பிரார்த்திக்கின்றேன். நான் உங்களிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய இதயத்திலே ஒரு இன்ச் ஸ்பேஸ் எனக்காக ஒதுக்குங்கள். ஒரு கான்ஸ்டன்ட் ரிப்பர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. தொடர்ச்சியாக அந்த உறவினை தொடர்ச்சியாக புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் கான்ஸ்டன்ட் ரிப்பர் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய இதயத்திலே ஒரு இன்ச்சு இடத்தை எனக்காக ஒதுக்கி அதை தொடர்ச்சியாக நீங்கள் அதை பராமரித்து வந்தால் நம்முடைய இந்த நட்பு, நம்முடைய இந்த அன்பு, இந்த பாசம் என்பது காலம் காலமாக என்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் உங்களுடன் இருப்பதிலே எனக்கு பெரிதித்த மகிழ்ச்சி உண்டு என்கின்ற அடிப்படையிலே உங்களிடம் நான் வேண்டுவதெல்லாம் உங்களுடைய அன்பைத்தான். உங்களுடைய இதயத்திலே ஒரு சிறு அளவிற்கு, ஒரு குண்டுமணி அளவிற்கு உங்களுடைய இதயத்திலே நான் இடத்தை கோருவது தான். என்ன தோழர்களே, 2022 வருகிறது, நல்லதை எதிர்பார்ப்போம். தொழிற்சங்கத்திலே கூட ஏராளமான பிரச்சனைகள் இன்று தலைதூக்கி இருக்கின்றன. ஒரு ப்ரைவேட்டைசேஷன் பாலிசியாக இருந்தாலும் சரி, கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, நம்முடைய தளமட்டத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் ஒரு தீர்வு காணக்கூடிய ஆண்டாக 2022 என்பது கண்டிப்பாக அமையட்டும், அமைய வேண்டும், அமைவதற்காக நாம் வாழ்த்திடுவோம் என்று கூறி முடிக்கின்றேன். அன்புடன் கேவிஎஸ்.